ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜ் கௌதமன். கடைசியாக ரோஜா பூ பற்றி தாங்க ஒரு பதிவிட்டிருந்தேன், அதாவது பொக்கே ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 7 Day ரோஸ், இதை பற்றி ஒரு கதையாக வச்சு ஒரு பெரிய தினசரி மாடித்தோட்ட விலாக் போட்டிருந்தேன். அவசியம் என்னோட ரோஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேரே நிறைய கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க, அதாவது குறிப்பாக இந்த 7 Day ரோஸை எத்தனை பேர் வளர்க்குறாங்கங்க, உங்கவுங்க ஊரில் 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபான்னு கிடைக்கிறதாகவும் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த கமெண்ட்டை பாருங்கள், அந்த மாதிரி விலைக்கு வாங்கணும்னு நினச்சா அந்தந்த ஊரில் இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் 300 ரூபாய்க்கு வாங்கினதா தான் அந்த 7 Day ரோஸை பற்றி போட்டிருந்தேன். நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டுக்கிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு இல்லை ஆட்டோவில் போயோ பஸ்ஸில் போயோ அந்த ரோஸ் எங்கே இருக்குன்னு தேடி போய் நிறைய செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரோஸை கம்மி விலைக்கு வாங்குறதுக்கு என் வீடு தேடி வந்தது. எந்த செலவும் இல்லாமல் ரோஸ்க்கு மட்டும் விலை கொடுத்து நான் வாங்கிட்டேன். எல்லாருக்குமே ரோஜாக்கள் பிடிக்குங்க, அதுலேயும் இந்த 7 Day ரோஸை பார்த்தா இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தான் தோணும். அதனால தான் நான் அதை வாங்கியிருந்தேன், பதிவிட்டிருந்தேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து நாம ரோஸ் வாங்கினா மட்டும் பார்த்தாதுங்க, அதை பராமரிக்கணும் இல்லையா. அதனால இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வைக்கும் போதே மாட்டுச்சாணம் மண் இதை சம பங்கு பிரித்து தான் போட்டு வச்சிருப்போம். அதில் அது நல்லா பூத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒழுங்காக பூக்காதுங்க. என்னோட ரோஜா செடிலாம் பாருங்களேன், எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமா அப்படியே பசுமையா சூப்பராக இருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த 7 Day ரோஸ் தான் நான் 300 ரூபா கொடுத்து வாங்கினேங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் 30 ரூபாங்க, 300 ரூபான்னு வாங்கின செடி. அதுலயும் மழை பெய்ய தொடங்குச்சு ஜூன் மாசத்துல, அதுல 400 ரூபான்னு 25 ரூபா ரோஜா செடியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். பல கலர்ஸ்ல சூப்பரா என் கார்டன்ல பூத்து குலுங்கிட்டு இருக்குங்க. அடிக்கடி ரோஜா அறுவடை நான் எடுத்துட்டே இருக்கேன்னு சொல்லலாம். இருந்தாலும் பல வகையான இயற்கை உரங்கள் போடுறதுனால மட்டும்தான் இந்த ரோஜாக்கள் வந்து இவ்வளோ பூக்குதுங்க. இன்னைக்கு அந்த விதத்தில் என் கிச்சனில் கடுகு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அது மாவு மாதிரி வண்டரிச்சு ஒரு மாதிரி வீணா போகிற ஸ்டேஜில் இருந்தது. எந்த ஒரு பொருளுமே நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க. ஆனால் நம்ம லூஸில் வாங்குறது, ஹோல்சேலில் வாங்குறது, பேக்கெட்டில் ஏதோ வாங்குறது, மளிகை கடையில் வாங்குறதுலலாம் இருக்காது. ஸோ ஒரு கட்டத்தில் அது இந்த மாதிரி மாவா ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், அந்த கடுகை வந்து ரோஜா செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலான்னு எனக்கு தோணுச்சுங்க. ஒரு தொட்டியில ரோஜா செடியில மண் நிறைய மேலே மூடி இருக்குங்க. அந்த மாதிரி மண் நிரம்பப்பட்ட ரோஜா தொட்டியில மேலே மேலே நாம மாட்டுச்சாணமோ இல்லை உரமோ ஏதாவது போட்டோம் அப்படின்னா மேலே இருக்க மண்ணை எடுத்துட்டு தான் அந்த உரத்தை போட்டு நம்ம மேலே மண்ணை மூடணும். அப்போதான் அந்த உரம் மக்கி போய் அந்த ரோஜா செடிக்கு சேரும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணாம அந்த கடுகு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வெந்தயத்தோட சேர்த்து நல்லா அரைச்சிக்க போறோங்க. இந்த கடுகுல பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ் சத்தோட சேர்த்து சோடியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் நம்ம செடிகள் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அதனால கால்சியம் சத்து அதிகமா இருக்க இந்த கடுகு உரத்தை நம்ம இன்னைக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பாத்துடலாங்க. கடுகு வந்து வடநாடுகள்ல தான் அதிகமா வந்து பயிரிட்டு அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்றாங்க. அதனால அங்க வந்து அந்த கடுகு புண்ணாக்கு வந்து கிடைச்சிரும் ஈஸியா. இங்க கடுகு புண்ணாக்கு போய் விலை கேட்டா அதிகமா தாங்க இருக்கு. அதே மாதிரிதான் கடலை புண்ணாக்கும். சரி, 10 ரூபாய்க்கு வாங்குறோம் கடுகு தாளிப்புக்கு, அது வந்து வண்டரைச்சிருச்சு, அதை அரைச்சி நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால நம்ம செடி வந்து ரோஜா செடி இவ்வளோ மொட்டு வச்சு இவ்வளோ பசுமையா நர்சரியில இருக்கிறத விட சூப்பரா காட்சி அளிக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த வெந்தயம் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த வெந்தயம்ல ஏகப்பட்ட பொட்டாசியம் சத்து இருக்குங்க. அதுவும் இல்லாம அயன் சத்துன்னு சொல்லுவோம். இந்த அயன் சத்து என்ன பண்ணுது, ரோஜா செடிக்கு இலைகளை வந்து பசுமையா இருக்க வைக்குதுங்க. எல்லா செடிகளுக்குமே பொதுவா இந்த அயன் சத்து கம்மியாயிட்டாதான் இலைகள் வந்து மஞ்சள் ஆகுறது, அப்புறம் இலைகள் கொட்டி போறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இலைகள் மஞ்சளாகி இலைகள் கொட்டி போனாலே பூச்சி வந்துடும். பூச்சி வந்தா என்ன நடக்கும், ரோஜா செடி வந்து இறந்துரும். ஆனா இந்த வெந்தயத்தை வந்து நீங்க பவுடர் பண்ணி கூட வாரத்துல ஒரு டீஸ்பூன் சொல்லி உங்க ரோஜா செடிக்கு வந்து கொடுத்துட்டு வரலாங்க. உங்களுக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கு காஃபிக்கு பதிலா அப்படின்னா, அதுவும் உங்க குடும்பத்துல கண்டிப்பா எல்லாரும் டீ குடிப்பாங்க அப்படின்னாலும் கூட டீ தூள் இருக்கும்.
நான் சொன்ன இந்த கடுகு வெந்தயம் எவ்வளோக்கு சமமாக எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமாக வந்து நீங்கள் அந்த டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, டீ இல தூள், அதையும் எடுத்து இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். நானும் ஒரு தடவை செஞ்சேன், அடுத்த வாரம் விட்டுட்டேன், அடுத்த மாதம் விட்டுட்டேன் அப்படின்னா ரோஜா செடி வந்து பலனளிக்காது. ஒவ்வொரு வகையான உரம் மாத்தி மாத்தி ஒவ்வொரு அறுவடை முடிஞ்சதும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இவ்வளவு ரோஜா செடியில இவ்வளவு பூ பூத்துருக்கு. இது எல்லாத்தையும் பறிச்ச உடனே ஏதாவது ஒரு சூப்பரான உரம் வந்து நான் கொடுக்கறது உண்டுங்க. அடுத்த ஒரு புது இலை புது கிளை பசல் ஷூட்னு சொல்லுவோம், அது வர வரைக்கும் நான் ஏதாவது ஒரு இயற்கை உரம் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். அதனால நான் ஒரு தடவை போட்டுட்டேன், ஆனா அதுல கிளையோ இலையோ வரல, அதனால வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமா இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க தான் உங்க ரோஜா செடி வந்து அதிக கிளைகள் விட்டு அதிக பூ பூக்கும். செயற்கையான உரத்தை நீங்க போட்டுட்டு அந்த மண்ணை வீணாக்கி அதுக்கப்புறம் அந்த மண்ணுல வந்துட்டு புது இயற்கை உரத்தை போட்டு முயற்சி பண்ணால் எந்த ஒரு பலனுமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க கடுகு வெந்தயம் டீத்தூள் இது மூணுத்தையும் வந்து நல்லா சமமா எடுத்து உங்க ரோஜா செடிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மழை பெய்யும் போது ஒரு ரோஜா செடியை தொட்டியில வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மண் கலவையில வச்சிடணும். பாதி மண்புழு உரம் பாதி செம்மண், பாதி செம்மண்னா பாதி மாட்டுச்சாணம், இல்லைனா பாதி மக்கிய உரம் பாதி மண், இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பனிக்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு ரோஜா செடியை சும்மா சும்மா வந்து நம்ம மாத்தி மாத்தி ஒரு தொட்டி மாத்தி தொட்டி மாத்திலாம் வைக்க கூடாது. வைக்கும் போதே ஒரு 12 x 12 சைஸ் ஸ்டார்டிங் அதுல வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா பூத்து குலுங்கும். வெயில் காலம் வர முன்னாடி அதை நீங்க ரீபாட்டிங் பண்ணலாம் இதே மாதிரி மாட்டுச்சாணத்தை போட்டு. நான் சொன்ன அந்த கடுகு இதுதாங்க என் வீட்டுல இருந்தது, இதுதான் வந்து பூச்சரிச்சு போயிடுச்சு. நான் காஃபி குடிக்கிற பழக்கம் தாங்க எனக்கு, காஃபி தூளும் போடலாம், ஆனா அந்த காஃபி தூளை வந்து பேக்கெட் கட் பண்ணதுமே அது இறுகிடும். நீங்க மாடிக்கு பேக்கெட்டை எடுத்துட்டு போய் கட் பண்ணி அந்த காஃபி தூள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 4 teaspoons or 3 teaspoons வந்து தண்ணியில கலக்கலாம். ஆனா காஃபி தூள் வந்து ரொம்ப விலை அதிகம். நான் சொல்றது எல்லாமே ரொம்ப எளிமையா வீட்டுல கிடைக்கிறது கையில கிடைக்கிறது, அதை கொடுத்தா அந்த ரோஜா செடி பூ பூக்குது, அவ்வளவுதாங்க நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப இது எளிமை, நம்ம கிச்சன் ரூம்லேயே கிடைக்கிறது தான். இந்த கடுகு பூச்சரிச்சிச்சு அதனால நான் எடுத்திருக்கேன். வெந்தயம் மட்டும் அயன் சத்து அதிகம் பார்த்தீங்களா, அந்த அயன் சத்து அதிகமாக இருக்கிறது தான் புது புது கிளைகளை மேல் நோக்கி வளர வைக்கும். அதனால அதையும் வந்து நான் எடுத்து அரைச்சி மாடிக்கு கொண்டு போய் தண்ணியில் நல்லா கலந்துருவேங்க. நீங்கள் தண்ணியில் கலந்துக்கிட்டு ஒரு 5 நாளாவது அந்த தண்ணி அப்படியே ஊற வைங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் டீத்தூள் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கடுகு வெந்தயத்தை அரைச்சிட்டு டீத்தூளை சேர்த்து இதுக்கு சமமாக ஒரு வாரம் ஊற வைங்க. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் தான் ஸ்மெல்லு வரும், அது பரவாயில்ல. ஆனால் அதுலேருந்து எடுத்து சமமாக ஒரு மக் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 லிட்டர் பூவாளியில் கலந்து ரோஜா செடிக்கு கொடுத்து பாருங்களேன், செம்மையாக பூக்குங்க. இந்த ரோஜாக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து உரம் கொடுக்கணுங்க, அதை தான் திருப்பியும் நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். வச்சுட்டனே வரும் வச்சுட்டனே வரும்னா நிலமாக இருந்தால் கூட வரது இல்லைங்க, உண்மையாக அதுதான் உண்மை. நிலத்துல கூட செடியையோ மாதுளம்பழம் மரத்தையோ பழமரத்தையோ வச்சுட்டா பெரிய பெரிய மரம் தான் வருது. மாமரம் தென்னை மரம்லாம் அது கூட சரியா காய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். உரன் மேலாண்மை தேவை, அது இருந்தாதான் நிலமா இருந்தாலும் தொட்டியா இருந்தாலும் வளரும். கடுகு வெந்தயம் டீத்தூள் இதை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி உங்க ரோஜா செடியை கூடிய விரைவில் பூக்க வையுங்க. இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு மேலும் இது மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட மாடி தோட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க, அப்பதான போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.